ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு ஓடிஜி. நான் உங்கள் அஜித். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, தமிழில் பார்த்த மாதிரி தான் எப்படி எல்லா கேரக்டரும் டைமண்ட்ஸ் யூஸ் பண்ண வாங்குறது. ஃபஸ்ட்டு நான் வந்து என்ன பண்ண பண்ணுறேன், ஒரு கெஸ்ட் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண போகிறேன். நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு கெஸ்ட் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். என்னோட எல்லாம் வாங்கிட்டேன். ஸோ அதனால் என்ன போடுவோம், என்ன நேம் கொடுவோம், எம்மா அடிக்கலடா. ஓகே, ஏதோ ஒரு நேமை போட்டு ரெடி பண்ணுவோம். டாலர்ஸ் முடிங்கி டாலர் 3 to 8. ஓகே ஓகே, ரெடி பண்ணியாச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, புதுசாக வந்துருக்க அப்டேட் பற்றியும் பார்க்க போகிறோம். அடுத்து வந்து எப்படி நம்ம இந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையும் சாரி கேரக்டர் எல்லாத்தையும் வாங்குறது. அப்படி ஒரு நியூ பிளேயர் வந்தால் நான் வரும்போதெல்லாம் இப்படிலாம் கொடுக்கவே இல்லையாடா, ஆட்டா பாதிக்கலாம். நம்மளத்தையும் ஏமாற்றி போட்டாங்க. நம்மகிட்டே தான் புதுசாக வரணும் கூட ஃப்ரீ ஃபயர் நிறையா செலவு உண்டு போல நமக்கு இல்லை. ஓகே, நிறைய ரெட் மார்க் கட்டுறது எல்லாத்தையும் பார்ப்போம். என்னது செலிபிரிட்டி ரிபப்ளிக் டேவா? செலிபிரிட்டி கலெக்ட் பலூன்ஸ் டூ ரீடும். ஆஹா போடு. என்னது லெவல் 8, லெவல் 6 கார்டு, வேறு லெவல் பண்ணுறாங்களே. ஓ ம் ம் ஓ இதுவா, செம்மையாக இருக்கு. ஓகே, வெறித்தனம் வேறு லெவல் பண்ணியிருப்பாங்க போல் தெரிகிறது. க்ளைம் அண்ட் ரிவார்ட்ஸ் 1, 2, 6, இதெல்லாம் எங்கே காணும்? ஓகே, மிஸ்ட்ரி ஷாப் வந்திருக்கு, அது நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். பட் ஆனால் நான் அதை பார்ட்டிசிப் பண்ண போகிறதில்லை, ஏன்னா டைமண்ட் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு மனசு ரொம்ப வலிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, முதல்ல ஒரு டைமண்ட் வாங்கினா 3 டைமண்ட் கன்சியூம் பண்ண, கை டைமண்ட் கன்சியூம் பண்ணாலும் டெய்லியும் 3 டைமண்ட் தருவானுங்க. இப்போ அந்த இதில் ஈவெண்ட்டில் வெறும் 15 காயின் மட்டும்தான் தரானுங்க, டைமண்டை தூக்கிட்டானுங்க. இந்த ஃப்ரீ ஃபயருக்காக நம்மகிட்ட சொத்தை எழுதி வாங்க முடமாட்டானுங்க போல். ஸோ அந்த டெய்லி கிளைம் பண்ணுற டைமண்ட் ஆஃபர் முடிஞ்சு போச்சுருந்தேன். இங்கே எத்தனை பேர் எவ்வளோ கிளீன் பண்ணிங்கன்னு தெரில. நான் கிளைம் பண்ணிட்டு எல்லாத்தையும் செலவும் பண்ணி தொலைச்சிட்டு அவசரப்பட்டு இனிமேல் டெய்லி வருமில்ல அப்படின்னு நினச்சிட்டு. ஸோ சார் ஓ காட், எங்களே செய்யா சரி என்னடா தோணுதோன்னு பேசி கேட்குற, சீக்கிரம் ட்ரிக்கை சொல்லடாங்கிறீங்க. அதான் ட்ரிக்கு உள்ளே தான் போயிட்டுருக்கோம். ஓகே, ஃபஸ்ட்டு அங்கே பார்த்தீங்கன்னா செம்ம ட்ராப். அது இந்த ட்ரெஸ்ஸு எங்கள் இதில் வந்திருக்கு. அது யார் வாங்கினீங்கன்னு தெரியல சார். இதெல்லாம் தான் அந்த கேரக்டர் எல்லா கேரக்டரும் எல்லா கேரக்டரும் டைமண்டில் இருக்குது பார்த்தீங்களா. ஆக்சுவலாக நான் வந்து ஃப்ரீ ஃபயருக்குள்ளே வரும்போது வந்து என்னாச்சுன்னா, இந்த கேரக்டர் ஐ மீன் இப்போ உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன், எல்லா கேரக்டர் இதெல்லாம் காயினில் இருக்குது நல்லா பார்த்துக்கங்க. அதாவது என்ன, இப்போ வந்துருக்க எழுதுனா ஒவ்வொரு புது அப்டேட் அப்போவும் ஒவ்வொரு கேரக்டரையும் நமக்கு டைமண்ட் ஆர் காயின்னு சொல்லி விட்டுட்டுருக்காங்க. ஸோ அது மாதிரி தான் சில கடைசியாக வந்து எழுதுனா இதெல்லாம் வந்து இப்போ டைமண்டில் இருக்குங்களா, இந்த ஹயாத்தா வரல. ஹயாத்தா எதையும் இந்த அப்டேட்டில் வந்துட்டு நினைக்கிறேன். அவன் மேக்கோ, மேக்கோ வந்து நான் வாங்குறப்போ 500 டைமண்ட் கொடுத்து வாங்கினேன். பட் ஆனால் இப்போ அது 8000 காயின்ஸோடு வந்துருச்சு இந்த புது அப்டேட்டுக்கு அப்புறம். நானே வந்து முந்தானே தான் கவனித்தேன். சரி, அடுத்து ஆண்டானியாவும் நான் வந்து ஆக்சுவலாக 8000 காயின்ஸ் கொடுத்தா வாங்கினேன். ஸோ அதனால் அது வந்து ப்ராப்ளம் இல்லை. ஆக்சுவலாக வந்து அதனால் ஒவ்வொரு புது அப்டேட் ஒவ்வொரு டைமும் நம்ம 200 ரூபாய் 300 ரூபாய் போட்டு அப்டேட் பண்ணுறோம் பார்த்திங்களா, அந்த அப்போவெல்லாம் நமக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கேரக்டரை டைமண்ட் ஆர் காயின்னு சொல்லி விட்டுட்டுருக்கானுங்க. ஸோ இதுதான் இதோட ட்ரிக்கு. அதனால் நீங்கள் வந்து எந்த கேரக்டர் வாங்கினாலும் காயின்ஸ் மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கங்க. அடுத்து அப்டேட் வரும்போது, அதாவது இப்போ இன்னும் ஒரு 10 நாள் அப்டேட் வருதுனா, இப்போ வந்து காயின்ஸ் எடுத்து ஆரம்பிச்சிங்கன்னா எந்த கேரக்டர் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கேரக்டர் கன்ஃபார்ம் வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ வரப்போகிற புது அப்டேட்டில் ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு ஒரு கே அதுவும் வந்து எப்படி வர்றாங்கன்னா, ஒரு கேர்ள் கேரக்டர் ஒரு மேல் கேரக்டர் இந்த மாதிரி விட்டுருக்காங்க. அந்த டைம் ஹயாத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது தெரியுது. அப்படி இல்லைனா ஊகாங் வந்துடும். ஊகாங் இடத்துல ஈவெண்ட்டில் ஃப்ரீயாகவே கொடுத்தாங்க, அதில் யார் வாங்கினு தெரியல. நான் வாங்கி அதை லெவலேட் பண்ணிட்டேன், ஆனால் அது வேஸ்ட்டு. ஊக்காங் என்ன அந்த இதை எடுத்து சுற்றுறதுக்கு வேணால் கட்டாங்க, ஒன்றும் ஸ்பெஷல் கேரக்டர் எதுவும் இல்லை. ஸோ அதுதான் அதில் வந்து இன்னும் அந்த முஷ் இருக்குது. அந்த முஷை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், நமக்கு வந்து ஸ்பெஷல் கேரக்டராக இருந்ததுனால வந்துருக்கும். இதே வந்து ஜோசப்பு, ஜோசப்பெல்லாம் வேறு லெவல் கேரக்டர். அதே மாதிரி கெல்லி கேரக்டர், கெல்லி கேரக்டராக சொல்லாத வேணும், அடி தூள் தான், என்ன ஓட்டம் ஓடுது. அடுத்தது இவன் ஃபோர்டு, ஐயோ இவன் தான் வந்து இவன் வச்சுட்டு நீங்கள் வந்து ஜோனுகளுக்கு வந்து ஃபைட் பண்ணலாம், இவன் தான் 6 லாக்கி. அடுத்து வந்து இது ஒலியாவா சீஃப் நர்ஸு, இது வந்து எக்ஸ்ட்ரா ஹெச்பி கிடைக்குமா, இது பிளேயர்ஸ் ரிசீவ்டு வித்தில் கிட்ட எக்ஸ்ட்ரா ஹெச்பி. ஓகே, ஸோ இதெல்லாம் தான். அடுத்து நம்ம எங்கே போகிறோன்னா லக்கி ராயில்குள்ளே போக போகிறோம். லக்கி ராயில் புதுசாக இதை வந்துருக்குன்னு சொன்னாங்கன்னு பார்க்கலனோ, போய் பார்ப்போம். ஓகே, டிக்குறேன் டிக்குறேன். ஓகே, இந்த ட்ரெஸ்ஸு இருக்கணும். ஓ அது முடிஞ்சிருச்சா, அடப்பாதீங்களா, செம்மையாக இருக்கே. போட்டு அங்கே பாரு, இது என்ன இருக்குது,
செம்ம ஈவெண்ட்டாக அவ்வளோ இருக்கு, வேறு லெவலில் ஃபைட் பண்ணுறானே. யாரா நீ செம்ம ஜோடியாக இருக்கீங்களே ரெண்டு பேரும், ஜோடிக்கேற்ற கேடி ரெண்டு ட்ரெஸ் ஒட்டுக்காவா, செம்ம லெவல் வேறு லெவலில் இருக்குது. ரெண்டு ட்ரெஸ் ஒட்டுக்காவே இல்லை தெரிஞ்சு வந்துடுவீங்களா தெரில, பட் நல்லா தான் இருக்குது. சரி ஓகே, நான் இதில் ஆக்சுவலாக நான் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு, கோல்ட் ராயில் வந்துச்சா இல்லை கேரக்டர் ராயில் வந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தா இங்கிபேட்டில் இருந்துச்சுட்டு இங்கிபேட்டில் அதே தான் இருக்குது. ஆ அதை செக் பண்ணிட்டேன். சரி ஓகே, சரி நமக்கு ஒரு ஃப்ரீ ஸ்பின் கொடுத்துருக்காங்க கெஸ்ட் அக்கௌண்ட் தானே. ஏய் நான் பேண்ட் தான் தருவேன், இதில் என்ன வரப்போகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கிவ்வே கிங் மறுபடியும் சப்போர்ட் கொடுங்க. 1000 சப்ஸ்கிரைபர் வந்தால் கிவ்வே கொடுக்க சொல்லியிருக்கோம், ஸோ அது கொடுக்குறது கன்ஃபார்ம். பட் ஆனால் நீங்கள் சப்போர்ட் தான் பண்ணணும், சப்போர்ட் பண்ணுங்கள். எவ்வளோ நம்ம வீடியோ பார்த்துக்கிறோம், மகிழ்ச்சி. தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட், நன்றி, வணக்கம்.